பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியின் சார்பாக உலக புற்றுநோய் தினம் பற்றிய விழிப்புணர்வு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருள் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுத்து அதற்கான சிகிச்சை முறைகள் அனைவரையும் சென்றடைவதாகும். புற்றுநோய் தின கருப்பொருள் உரைப்பது வருமானம், கல்வி, இருப்பிடம் மற்றும் இனம், வயது போன்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் புற்றுநோய் சிகிச்சை முறை சென்றடைவதை வலியுறுத்துகிறது. புற்றுநோய் என்பது உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவும் திறன் கொண்ட அசாதாரண உயிரணு வளர்ச்சியை உள்ளடக்கிய ஆரம்ப நிலை கட்டிகளுடன் வேறுபடுகின்றன. அவை உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதில்லை. அதில் சாத்தியமான அறிகுறிகள் உள்ளன. அவை அசாதாரண இரத்தப்போக்கு, நீடித்த இருமல், விவரிக்க முடியாத உடல் எடை இழப்பு, மலம் மற்றும் சிறுநீர் கழித்தலில் ஏற்படும் மாற்றம். புற்றுநோய் கட்டியில் இரண்டு புற்றுநோய் கட்டிகள் உள்ளன. அது ஒன்று ஆரம்ப நிலை, இரண்டு முற்றிய நிலை புற்றுநோய். ஆரம்ப நிலை புற்றுநோய் இதைத்தான் சாதாரண கட்டி என்று சொல்வோம். இதில் நோய் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவாது. ஆரம்ப நிலையில் மருத்துவரை அணுகினால் சரி செய்து விடலாம். முற்றிய நிலை, இந்த நிலையைத்தான் புற்றுநோய் கட்டி என்று சொல்வோம். இது உடலின் பல உறுப்புகளுக்கும் பரவிவிடும். புற்றுநோய் கட்டியில் நான்கு நிலைகள் உள்ளன. நிலை ஒன்று, இது ஃபஸ்ட்டு நிலை ஒன்றில் வந்து சின்ன கட்டி மாதிரி தெரியும், ஆனால் இது புற்றுநோய் கட்டி கிடையாது. நிலை இரண்டு, இந்த நிலை இரண்டில் கட்டியோட அளவு பெரியதாகும். புற்றுநோய் உடம்பில் உள்ள நிணநீர் முடிச்சுகளில் பரவ ஆரம்பிக்கும். நிலை மூன்று, புற்றுநோய் உடம்பில் சுற்றியுள்ள திசுக்களை பாதிக்கும். கட்டியோட அளவு பெரிதாகி கொண்டே வரும். நிணநீர் முடிச்சுகள் முழுவதும் பரவிவிடும். நிலை நான்கு, இந்த நிலையில் சுற்றியுள்ள மற்ற திசுக்கள் மற்றும் உடல் உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். இதில் உதாரணமாக நுரையீரல், மார்பகம், கல்லீரல், வயிறு, சிறுநீரகம் போன்ற உடம்பில் எல்லா உறுப்புகளுக்கும் தாவும் தன்மை கொண்டது. அடுத்தது புற்றுநோயின் வகைகள். இதில் பெண்களுக்கு வரும் புற்றுநோய்கள், ஆண்களுக்கு வரும் புற்றுநோய்கள் என இரண்டு வகைகள் உள்ளன. பெண்களுக்கு வரும் புற்றுநோய்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தைராய்டு புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பிறப்புறுப்பு புற்றுநோய், கணைய புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய். ஆண்களுக்கு வரும் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோன்னா, உதட்டு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், குரல் வளை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், சிறுநீர்ப்பை புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய். புற்றுநோய்க்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உணவு முறை. உணவு முறையில் வந்து அதிகமான காரமான உணவுகளை வந்து தொடர்ந்து எடுப்பதனாலும், துரிதமான உணவு வகைகள் பீஸா, பர்கர் போன்ற வெளியில் வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்னாலும், ஆயில் உணவுகள், எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் உணவுகள் அது அடிக்கடி எடுக்கிறதுனாலும் அதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, வைரஸ் கிருமிகளின் தாக்கம். வைரஸ் கிருமிகளின் தாக்கம்னு பார்க்கும்போது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி என்கிற வைரஸின் தாக்குதலினாலும் புற்றுநோய் கட்டி வருகிறது. அதிக உடல் உழைப்பு இல்லாமை, அதிக உடல் எடை, உடம்பில் உள்ள ஜீன்களில் ஏற்படும் மாற்றம், அதிகமாக மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை போடுதல், கதிர்வீச்சு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் புற்றுநோய் ஏற்படுகிறது. இதில் ஆண்களுக்கு கல்லீரலில் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அதிகமாக மது அருந்துறதுனால, புகைப்பிடித்தல் இருக்கிறதுனால, புகைப்பிடித்தல்னு சொல்லும்போது சிகரெட் பிடிக்கிறதுனால, அதிக உடல் எடை இருக்கும்போது. மேலும் இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, ஹெப்படைட்டிஸ் சிங்கிற வைரஸின் தாக்கத்தின் காரணத்தினாலும் ஆண்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் வர காரணமாகிறது. அடுத்ததாக, பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்பக புற்றுநோய்க்கு பெண்களுக்கு 50 வயதுக்கு மேலான பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, 50 வயசு ஒரு காரணம். இரண்டாவதாக, குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஏற்கனவே புற்றுநோய் இருந்தால் அவர்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் அம்மா, அக்கா போன்ற உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதிகமான கருத்தடை மாத்திரைகள் உபயோகித்தல், பாதுகாப்பில்லாத உடலுறவு முறை, புகைப்பிடித்தல், பால்வினை நோய்கள்,
ஹியூமன் பேப்பிலமா வைரஸுங்கிற அந்த வைரஸோட தாக்கத்தையும் தாக்கமும் ஒரு காரணம் ஆகும். புற்றுநோய்க்கான எச்சரிக்கை அறிகுறிகள், இதில் 9 அறிகுறிகள் உள்ளன. 1, மலம் மற்றும் சிறுநீர் கழித்தலில் ஏற்படும் மாற்றம், 6 புண், அசாதாரண இரத்தப்போக்கு, உடம்பில் தடித்தல் மற்றும் கட்டி போன்று காணப்படுதல், அஜீரண கோளாறு மற்றும் விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல், மச்சம் அல்லது மருவில் வெளிப்படையாக மாற்றம் ஏற்படுதல், தொண்டை வறண்டு இருமல் ஏற்படுதல், இரத்த சோகை ஏற்படுதல், திடீரென உடல் எடை குறைதல். இதெல்லாம் புற்றுநோயின் எச்சரிக்கை அறிகுறிகள். அடுத்ததாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கு சுயமாகவே நம்ம எப்படி பரிசோதனை செய்து பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சுய பரிசோதனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல பெண்கள் கண்ணாடியின் முன்பு நின்று 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்து கொண்டு மார்பகம் சம அளவில் இருக்கிறதா என்பதை பார்க்கவும். 2, 2 கைகளையும் இடுப்பு பகுதியில் வைத்து மார்பகத்தின் சம அளவை சரிபார்க்கவும். 3, 2 கைகளையும் தலையின் பின்புறமாக வைத்து மார்பகத்தின் சம அளவை சரிபார்க்கவும். 4, இடது கையை மேல் நோக்கி தூக்கி வலது கையின் முதல் 4 விரல்களை பயன்படுத்தி மார்பக காம்பின் மீது விரல்களை வைத்து அழுத்தி பார்க்கவும். 5, மார்பகத்தின் வெளிப்பகுதியில் ஆரம்பித்து உள்பகுதி நோக்கி அழுத்தி பார்க்கவும். 6, மல்லாக்கப்படுத்தி இடது கையை தலைக்கு மேலாக உயர்த்தி வைத்து இடது தோள்பட்டை அடியில் ஒரு தலையணை வைத்து மார்பக பரிசோதனை செய்ய வேண்டும். 7, இடது கையை லேசாக நீட்டி அக்குள் அடியில் கட்டி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். இதே பரிசோதனையை வலதுபுறமும் செய்ய வேண்டும். மார்பக சுய பரிசோதனையை மாதவிடாய் காலம் முடிந்த 3 நாட்களுக்கு பிறகு குளிக்கும்போது பரிசோதனை செய்து பார்க்கவும். அடுத்தது, ஆண்களுக்கான சுய பரிசோதனைக்கான ஒரு சுய பரிசோதனை ஒன்று இருக்குது, அது டெஸ்டிகுலார் செல்ஃப் எக்ஸாமினேஷன். இந்த டெஸ்டிகுலார் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எனப்படும் பரிசோதனையில் ஆண்களின் விதைப்பையில் சுய பரிசோதனை செய்து பார்த்தல். இந்த சுய பரிசோதனையின் பிறகு ஏதேனும் மாற்றங்கள் அதில் காணப்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும். அடுத்தது, புற்றுநோயை கண்டறியும் முறைகள். 1, உடல் பரிசோதனை செய்தல். 2, இரத்தத்தில் புற்றுநோய்க்கான ஒரு புரோட்டீன் இருக்குது, அந்த புரோட்டீனை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து புற்றுநோய் கேன்சர் மார்க்கர் புரோட்டீன். இதை வந்து இரத்த டெஸ்ட் எடுத்து அதில் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது, சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் புற்றுநோய் கட்டிதானா என்பதை கண்டறியலாம். PET என்கிற ஸ்கேன் மூலம் புற்றுநோய் கட்டி எந்த உறுப்பை பாதித்துள்ளது, எவ்விடத்திற்கெல்லாம் பரவியுள்ளது என்பதை அறியலாம். பயாப்சியில் புற்றுநோய் கட்டியின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து பரிசோதனை செய்வார்கள். இது புற்றுநோய்க்கான கண்டறியும் முறைகள். அடுத்தது, புற்றுநோய்க்கான மருத்துவ முறைகள். இதில் 3 முறைகள் உள்ளன, ரேடியேஷன் தெரப்பி, ஹீமோதெரப்பி, அறுவை சிகிச்சை. ஹீமோதெரப்பியில் வந்து மருந்து வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஊசி மூலமாகவும் செலுத்துவாங்க, மாத்திரை வடிவத்துலேயும் கொடுப்பாங்க. ரேடியேஷன் தெரப்பியில் கதிர்வீச்சு செலுத்துவாங்க, அது வந்து புற்றுநோய் கட்டி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நேராக கதிர்வீச்சு செலுத்தி புற்றுநோய் கட்டியை சுருக்குவாங்க. இதுதான் ரேடியேஷன் தெரப்பி. அறுவை சிகிச்சைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புற்றுநோய் கட்டியை மருத்துவர் உதவியுடன் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றலாம். பக்க விளைவுகள் அதாவது ஹீமோதெரப்பி எடுக்கிறதுனால பின் விளைவுகள் அல்லது பக்க விளைவுகள்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து நம்ம ஹீமோதெரப்பி எடுக்கிறதுனால வரும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாந்தி, பசியின்மை, தொண்டைப்புண், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, முடி கொட்டுதல், சோர்வு, உடல் சோர்வு, நம்மளுடைய எடுக்கக்கூடிய உணவில் சுவை தெரியாத மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து வரும். அப்படியே வந்தாலும் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவர் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது, புற்றுநோய்க்கான தடுப்பு முறைகள். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு மது அருந்துதலை தவிர்க்கணும், புகைப்பிடித்தலை தவிர்க்கணும், சத்தான உணவு எடுக்க வேண்டும், தாய்ப்பால் குழந்தைகளுக்கு 2 வயது வரை
கொடுப்பதன் மூலம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதை தவிர்க்கலாம். குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி போட வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் வேக்சின். அதிகமான வெயிலை தவிர்க்கவும், சுறுசுறுப்பான வேலைகளை செய்யவும், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு முகாம்களில் கலந்து கொள்ளவும். அந்த முகாம்களில் கலந்து கொண்டு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு புற்றுநோய் வராமல் தடுத்து கொள்ளவும். உணவு வகைகள், உணவு வகைகள் காய்கறிகள் பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதிலேயே விட்டமின் சி ரிச் டயட், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுக்கணும். என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், கீரை வகைகள், எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், இது போன்ற விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நார்ச்சத்து நிறைந்த பொருட்கள், கிழங்கு வகைகள், வாழைப்பழம், இந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், புற்றுநோய்க்கு நல்லது. அடுத்தது ப்ரக்கோலி என்று சொல்லக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஒரு காய்கறி இருக்குது, அது நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா புற்றுநோய் உள்ளவங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த காய்கறியும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது விழிப்புணர்வு ப்ரோக்ராம், விழிப்புணர்வு முகாம். இந்த விழிப்புணர்வு முகாம், புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு நாம் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். இப்பொழுது நாம் உலக புற்றுநோய் தினம் பற்றிய பார்த்தோம். புற்றுநோய் எப்படி வருகிறது, காரணம் என்ன, அதுக்கு என்னென்ன நிலைகள்லாம் இருக்குது, என்ன வகைகள் இருக்குது, அதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் இருக்குது, என்ன உணவு மேற்கொள்ளலாம்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். இதை நம்ம கேட்டதோடு மட்டுமன்றி நம்முடைய உடம்பில் சுய பரிசோதனை செய்து கொண்டு இதில் ஏதேனும் மாற்றங்களோ ஏதேனும் அறிகுறிகளோ நமக்கு தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி அதற்குண்டான சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டு புற்றுநோயிலிருந்து விடுபடலாம். நன்றி.